ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் ஹோம் கிச்சன் சேனல். இன்றைக்கி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக புதினாவை நல்லா அலசி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு நிறையவே சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை 2 எடுத்திருக்கேன், 1 ஆனியன் எடுத்திருக்கேன். இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஆனியன் எல்லாமே நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் வதக்கிக்கலாம். புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக புளி ஆட் பண்ணணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாய் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக தான் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். குழந்தைங்க எல்லாமே நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுட சுட இட்லி கூட அப்படியே இதை சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி கூட புதினா சட்னி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா அருண்ஸ் ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.